எப்ப பார்த்தாலும் நீங்க ரெண்டு பேரும் வியாழ வியாழனே வியாழைய பத்தியே பேசிக்கிட்டு இருக்கீங்களே, என்னதான் வியாழ அப்படி பாக்கியன்னு தான் எனக்கு புரியல. அதுவா ஆண்டி? அம்மா, அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாதுமா, நீ சும்மா இரு. என்னமோ போங்க, எப்ப பார்த்தாலும் உங்க ஆபீஸ் கதையே பேசிக்கிட்டு இருக்கீங்களா, எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்க, அதான் கேட்டேன். சரி சரி, ஆனா இந்த பிள்ளை வந்ததுக்கு அப்புறம் வீடே நல்லா கலகலன்னு இருக்குதுயா. எப்பயும் நல்லா சிரிச்ச மூஞ்சா, நல்லா கலையா இருக்கா. உன் பொண்டாட்டியும் தான் இருக்காள, குரங்கு கணங்க மூஞ்ச வச்சுக்கிட்டு எப்பயும் உருன்னு இருப்பா. என்னது குரங்கு கணங்க இருக்கேனா? அட கிழவி, வந்திருக்கவா முன்னாடி என்னையே டேமேஜா பண்ற? இரு இரு, உன்னைய நான் அப்புறம் பாத்துக்கிடியேம்மா. என் பொண்டாட்டி அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா. ஏன் நீ சும்மா கடை, நான் என்ன பொய்யா சொல்லியேன்? உருவம் கொட்டாங்க நாங்கள் மூஞ்ச உருன்னு வச்சுக்கிட்டு எப்போ பார்த்தாலும் தெரியா விடு விடுன்னு. நல்லா அழகாக சிரிச்ச மூஞ்ச இருந்தால் தானே நல்லா இருக்கும் கலையா. சிரிக்க தானே செய்யணும், சிரிச்சிட்டா போச்சு. இந்தா வாரேன். எத்தே எத்தே தே, வணக்கத்தே. வணக்கம். என்னலாம் புதுசாக எனக்கு வணக்கலாம் வைக்க, என்னாச்சு உனக்கு? இல்லை தே, இன்னைக்கு ராத்திரி சாப்பாட்டுக்கு என்ன சமையல் செய்யணும்னு சொல்லுங்க, அழகாக செஞ்சு தந்துடுறேன். வயிறார அவ்வளோரம் சாப்பிட்டுட்டு நிம்மதியாக தூங்குங்க. பாத்தியம்மா, என் பொண்டாட்டி நீ எவ்வளோ குறை சொல்றா. என் பொண்டாட்டி எவ்வளோ அழகா வந்து இன்னைக்கு ராத்திரிக்கு என்ன சாப்பாடு செய்யணும் என்னன்னு வந்து எவ்வளோ அழகா கேட்கான்னு பாருங்க. அதனால உன் பொண்டாட்டி திடீர்னு நான் சமைக்கன்னு வந்து நிக்காலன்னு எனக்கு ஆச்சரியமா இருக்கு. சும்மா என் பொண்டாட்டியை குறை சொல்லிட்டே இருக்காதிங்கம்மா. அவன் இன்னைக்கு ராத்திரிக்கு டின்னர் சூப்பரா செஞ்சு தருவா பாருங்க. பாப்போம் பாப்போம், அப்படி என்னதான் செய்யான்னு நானும் பார்க்க தானே போறேன். எத்தே, உங்களுக்கு மல்லி சட்னினா ரொம்ப பிடிக்கும்லா, தோசை சுட்டு மல்லி சட்னி வச்சு தட்டுமாத்தே. சரி சரி, போய் செய். மல்லி சட்னினா என்ன சட்னி ஆண்டி? அது ஒண்ணும் இல்லம்மா, கொத்தமல்லி சட்னியா தான் அவ மல்லி சட்னின்னு சொல்லிட்டு போறா. ஓ அப்படியா, சரி சரி. எனக்கு கூட கொத்தமல்லி ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும். ஆமா, நான் எந்த சட்னி வச்சாலும் கொஞ்சம் கொத்தமல்லி வச்சு தான் அரைப்பேன். லாஸ்ட்டா எந்த குழம்பு செஞ்சா கூட கொத்தமல்லி கொஞ்சம் தூவேன். எனக்கும் கூட அந்த மானம் நல்லா பிடிக்கும் பார்த்துக்க. எங்க மம்மி செய்யற டிஷ்ல எனக்கு ஃபேவரட் அதுதான், ரொம்ப சூப்பரா செய்வாங்க. அவங்க இப்ப கனடாவில் இருப்பாங்க, இன்னும் 2 days ரிட்டர்ன் ஆயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ, அப்ப இன்னும் 2 நாள்ல நீ போயிருவியோ? ஆமா ஆண்டி, வீட்டில் ரொம்ப லோன்லியா இருக்குன்னு தான் சேகர் வீட்டுக்கு வந்தேன். இங்க பாருமா, இதுவும் உன் வீடு மாதிரி தான், நீங்க எப்ப வேணாலும் வரலாம். ஆமா, இவங்க அப்பன் தானே காசை போட்டு கட்டி வச்சிருக்கான், எப்பனாலும் வரலாம். அவ சும்மா இருந்தாலும் இந்த சண்டாளி மாமியா கிளவி சும்மா இருக்க மாட்டேங்களே. நானே இந்த சக்களத்தை எப்ப வீட்டை விட்டு போவான்னு இருக்கேன். வந்த அன்னைக்கு பாசு பாசுன்னா, அப்புறம் அண்ணன் அண்ணன்னா, இப்ப சேகர் சேகருங்கா. எனக்கே பயமா இருக்கு, இவளை எப்படியாவது சீக்கிரமா வீட்டை விட்டு விரட்டி ஆகணும், இல்லைன்னா நம்ம புழப்பு திண்டாட்டம் தான். தோசையம்மா தோசை, நான் சுட்ட தோசை சூப்பராக இருக்கு பாருங்க. என்னன்னு இதை விரட்டுறது? 2 நாளில் அதுவே போயிடும்னு விட்டுறலாமா, இல்லைன்னா அதுக்கு முன்னாடியே இதை விரட்டிடலாமா? சரி பார்ப்போம் என்னதான் நடக்குன்னு. சரி வரலன்னா அதுக்கு முன்னாடியே விரட்டிட வேண்டியது தான். சரி ஆண்டி, நீங்கள் பேசிகிட்டு இருங்க, நான் அக்காவுக்கு போய் கிச்சனில் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறேன். அட நீ இருமா, அவள் செஞ்சு எடுத்துகிட்டு வருவா. நீ என்னத்துக்கு போட்டு கடப்பாங்கரையில் போய் இப்போ நீ அவிஞ்சிக்கிட்டு நிற்கணும், இங்கே இரு. இல்லை ஆண்டி, நானும் உட்கார்ந்தே இருக்கேன்ல ரொம்ப நேரம், கொஞ்சம் அப்படியே வாக்கு போனால் தான் நல்லாயிருக்கும். அதனால் சும்மா அப்படியே கிச்சன் வரைக்கும் போயிட்டு அப்படியே தண்ணி குடிச்சிட்டு வரேன் பார்த்துட்டு. ம், சரிம்மா அப்போ போ. ஓ, கிச்சனுக்கு தான் வாரியா? வா வா. இங்கே இன்னும் ஒரு பள்ளி வட்டம் அடிச்சுக்கிட்டு இருக்கு. என்னவா அந்த பள்ளிக்கு கிறுக்கு கிறுக்கு பிடிச்சிருச்சா? ஏ பள்ளி, ஷூ ஷூ போ. அக்கா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அட நீயா, வா 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 வா. இந்தா டின்னருக்கு சட்னி செய்யணும்ல, அதான் பள்ளி பிடிச்சிக்கிட்டு இருக்கேன். என்னது பள்ளி சட்னியா? ஆமா, இந்தா 5 நிமிஷத்துல பள்ளி சட்னி ரெடி ஆயிரும். அதுக்கப்புறமா நீயே கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவ பாரு, இதோட டேஸ்ட் பிடிச்சி போய். ஐய, இதுக்கே வாஜுன்னா எப்படி? மலேசியா சிங்கப்பூர் கனடான்னா, அங்கெல்லாம் ஆமை குஞ்சு அவிச்சும் பூனை குஞ்சியை பொறிச்சும் தும்பாவில, அதெல்லாம் நீ தின்னது இல்லையா? நாங்கள் பள்ளியில் தான் மல்லி சட்னி வைப்போம். எங்கள் அத்தை வந்தாவன் வையி, அனகொண்டாவிலே அருமையாக சூப்பு செஞ்சு தருவாவ. நீ இன்னும் 1 வாரத்துக்கு இங்கே இறேன், எங்கள் அத்தை எவ்வளோ அழகாக சூப்பு செஞ்சு தந்தது தாராவன்னு பாரு. எனது அனகொண்டாவில் சூப்பா? ஆமாம், அனகொண்டாவில் சூப்பு, முதல்ல கறி, ஆமை கறி, எல்லா கறியும் செஞ்சு தருவாவே எங்கள் அத்தை. இப்போ கொஞ்சம் வரதத்தில் இருக்காவ, அதனால தான் எதுவும் செய்யலை. இனிமே அடுத்த வாரம் வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துரு, அழகாக செஞ்சு தருவாவா அவ்வளவும். இந்தா நானும் பள்ளியை பிடிச்சிட்டேன், சீக்கிரமாக பள்ளி சட்னி வச்சு தாரேன். ஐயோ, எனக்கு வயிற்று ஒருபடியாக பரட்டிக்கிட்டு ஓமட்டிக்கிட்டு வருதே, வாந்தி வந்தியாக வந்துடும் போல இருக்கே நீங்கள் பேசுகிறத கேட்கும்போதே. என்ன நீ இதுக்கே இப்படி சொல்கிற? இன்னும் நீ சாப்பிட வேண்டியது எவ்வளவோ இருக்குது. ஐயோ, இந்த ஒரு சட்னியில் நான் தோசையை தின்னதுமே நான் செத்துருவேனே, அதுக்கப்புறம் எங்கே நான் மற்றதை சாப்பிட்றது? அதுக்கு நான் உயிரோடு இருந்தால் தானே. சாச்சா, பள்ளி சட்னி டேஸ்ட்டாக தான் இருக்கும், நீ வேணா டேஸ்ட் பண்ணி பாரேன். ஐயோ கடவுளே, யாராவது என்ன காப்பாத்துங்களே.
அப்படிதான், இன்னைக்கு ராத்திரியோட ராத்திரியா நீயே துண்டை காணும் துணியை காணும்னு ஓடணும். இப்படி தான் இல்லைன்னா நெசமாவே பள்ளிய போட்டு சட்னி வச்சு தந்துடுவேன் பாத்துக்க. என்னம்மா என்னாச்சு என்னம்மா, என்னத்துக்குமா வாந்தி எடுக்க மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க? ஏதோ உடம்பு கிடம்பு சரியில்லையா? நோ ஆண்டி, பள்ளி பள்ளி. என்னம்மா என்ன சொல்ற? ஏதோ உடம்பு முடியலையா, ஆஸ்பத்திரிக்கு போகணுமா? என்னாச்சு இந்த பிள்ளைக்கு, ஏன் இப்படி ஓடுது? என்னாச்சு தீபி? அந்த பிள்ளை நல்லா தானே இருந்துச்சு, என்னத்துக்கு இப்போ வாந்தி எடுக்க மாதிரி ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டு ஓடுது? ஏதோ உடம்பு கிடம்பு சரியில்லாம இருக்குமாய்யா? தெரியலம்மா, கிச்சனுக்கு தண்ணி குடிக்க போறேன்னு தானே சொல்லிட்டு போனா. நான் போய் தீபியை பார்க்கேன், நீங்க பெரிய பொண்ணு கிட்ட போய் என்ன ஏதுன்னு விசாரிங்கம்மா. ஆ சரியா, போய் அந்த பிள்ளை என்ன ஏதுன்னு போய் பாரு. ஆ சரிம்மா. ஏலா பெரிய பொண்ணு, பெரிய பொண்ணு, பெரிய பொண்ணு. ஆ வாங்கத்தே, இப்போதான் மல்லி சட்னி வைக்க போறேன், அதுக்குள்ள பசிச்சிருச்சோ உங்களுக்கு? ஒரு அஞ்சு நிமிஷம் பொறுங்கத்தே, இந்த மல்லி சட்னி வச்சு தரேன். அதுக்குள்ளா, அந்த பிள்ளை இப்போ அடுப்பங்கரைக்கு வந்துட்டு தண்ணி குடிச்சிட்டு வரேன்னு வந்துச்சு, இப்போ பள்ளி பள்ளின்னு அலறிக்கிட்டு ஓடுது. என்ன என்னது பள்ளியா? நான் அந்த மல்லி இலையை கொஞ்சம் எடுத்துதான்னே, அவ பாட்டுக்கு ஓடிட்டா எடுத்து தராம. உங்ககிட்ட வந்து பள்ளி பள்ளின்னா சொன்னா? ஆமா, ஒரு மாதிரி குமட்டிக்கிட்டு வர ஓடியா? ஐயோ, ஒருவேளை இந்த பள்ளியை பார்த்து தான் பயந்து ஓடி இருப்பாளோ? ஓ, அடுப்பங்கரையில இந்த பள்ளியை பார்த்து தான் பயந்து ஓடினாலோ? இந்த பள்ளியை பார்த்துக்கிட்டு அவ பிள்ளை காட்சி கணக்கா வாந்தி எடுத்துக்கிட்டு போனா? சரிம்மா, நீ பார்த்து மல்லி சட்னி வையி, நான் போய் அவளை பார்க்கேன். ஆ சரி தே. ஒருவேளை அவளுக்கு மல்லி சட்னி பிடிக்காதா இருக்குமோ, அதனால வாந்தி எடுத்துக்கிட்டு போயிருப்பாளோ? வேற எதுவும் சட்னி வைக்கட்டுமா தே அவளுக்கு? இல்ல இல்ல, அவ மல்லி சட்னி அவளுக்கு பிடிக்கும்னு தான் சொன்னா, நீ வையி வையி. ஆ சரி தே. இப்ப போட்ட போட்டில நாளைக்கு ஆளு பெட்டி சட்டி எல்லாம் கட்டிட்டு கிளம்பிடும் நினைக்கேன். என்ன ஆச்சு தீபி, வந்து படுத்துக்கிட்ட? சாப்பிட வேண்டாமா, எந்திரி வா. ஐயோ வேண்டாம் சேகர், எனக்கு பசிக்கல. ஏமா என்னமா, நல்லா தானே இருந்த, அதுக்குள்ள என்ன பசிக்கல வேண்டான்கா? வா வா வந்து சாப்பிடு, இந்த பெரிய பொண்ணு மல்லி சட்னி வச்சுக்கிட்டு இருக்கா. ஐயோ மல்லி சட்னியா? எனக்கு வேண்டாம்ப்பா, நான் நான்வெஜ்லாம் சாப்பிட மாட்டேன், நான் இன்னைக்கு வரதும். ப்ளீஸ் சேகர், என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நான் கொஞ்சம் தூங்கணும், என்னை ரெஸ்ட் எடுக்க விடுங்க. சரி தீபி, நீ தூங்க, ரெஸ்ட் எடு. ஓகே அம்மா வாங்க, தீபி ரெஸ்ட் எடுக்கட்டும், எதா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். இல்ல அந்த பிள்ளை சாப்பிடல, சாப்பிடாம தூங்குறீங்க, அவளை ஒரு ரெண்டு வயசு சாப்பிட சொல்லு. அதான் பசிக்கலன்னு சொல்றாளம்மா, வாங்க நம்ம போலாம், அப்புறம் பாத்துக்கலாம் எதா இருந்தாலும். இப்ப அவ ரெஸ்ட் எடுக்கட்டும். நாலு மாசம் சேகர் வீட்டுல தங்கி சேகர உஷார் பண்ணலாம்னு பார்த்தனா, நம்மள நாளையே நல்லா போட்டு தள்ளிடுவா போல இருக்க. காலையிலே விடிஞ்சதும் கிளம்பிடணும், இந்த தசைக்கு தலை வச்சு படுக்க கூடாது இனிமே. ஐயோ வயிறு வேற பசிக்குது, வீட்டில் வேற சோறும் ரசமும் தானே இருந்துச்சு, இதை வேற இந்த நேரத்தில் திங்கவே நல்லா இருக்காத. நல்ல அந்த நேரத்தில் சுட சுட சப்பாத்தி இல்லை பொரட்டா குருமா சால்னான்னு வச்சு சாப்பிட எவ்வளோ அழகாக இருக்கும். இந்த மனசுகிட்ட நானும் எத்தனை முறை சொல்லிக்கிட்டு இருக்கேன், மழை வெளியே பெஞ்சிக்கிட்டு இருக்கும்போதே அந்த வடகடையில் போய் நாலு வடையை வாங்கிட்டு வாங்க காஃபி குடிக்கன்னு கேட்டேன், அப்பையும் வாங்கி தரல. இப்போ பொரட்டாதுங்கன்னு போல இருக்கு, இந்த மனுஷன்ட்ட கேட்டால் வாங்கியா தருவாரு. ஏலா உமா, நீ சாப்பிடலையா? சோறு வியாக்க போகுதுலா, தட்டி ஊற்றி போடணும், சாப்பிட்றியா என்ன? அந்த சோரை நீங்களும் உங்கள் பையனுமே தின்னுங்க, எனக்கு பசிக்கல வேண்டாம். ஏலா பசிக்கல, ராத்திரி திங்கலன்னா தூக்கம் வராதுலா, கொஞ்சம் தின்னுட்டு படு. ஏண்டாத்தே நீங்கள் போய் தூங்குங்க, நீங்கள் சாப்பிட்டீங்களா? ஆ நான் சாப்பிட்டுட்டேன், இந்த என் மோகனும் சாப்பிட்டுட்டான். அதான் நீயும் சாப்பிட்டேன்னா மீதி கிடக்க சோத்த தண்ணி ஊற்றி போடுவோம்ல, வேறு சோறு வியாத்து போவாதான் கேட்கேன். வேண்டாம் வேண்டாம், அந்த சோத்த தண்ணி ஊற்றி போடுங்க, காலையில் கஞ்சிக்காவது ஆகும், எனக்கு பசிக்கல. சாப்பிடாமையா தூங்க போறா? ஆமாம், நீங்கள் போய் தூங்குங்கத்தே. சரி என்னமோ போ, சொன்னா கேட்க முடா, ராத்திரி திங்காமல் படுத்தா என்னென்னு தூக்கம் வரும். எல்லாம் ராத்திரி ஒரு தடவை காப்பியாவது குடிச்சிட்டு பாடு. ஆ அதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டேன், நீங்கள் போய் தூங்குங்க. முதம்மா இந்த மழைக்குள்ள நீ எங்கே ஆத்திக்கிட்டு இருக்கா? வெளியே வேற மழை பூசிக்கிட்டு அடக்கு, இந்த குளிருக்குள்ளே போய் தூங்கு சிக்கிறோம். இல்லை உன் பொண்ணு தட்டினு சாப்பிடல, அதான் சாப்பிட்றலாம் என்னென்னு கேட்க போனேன், இல்லைன்னா சோத்துக்கு தண்ணி ஊற்றி போடலாமான்னு. என்னது உமா சாப்பிடலையா? ஆமா போய் கேளுவோம் போட்டாட்டி என்னன்னு. ஆ அந்த மனசு இங்கதான் வாராரு, நம்ம மூஞ்சி சோகமா வச்சுக்கிடுவோம், அப்பதான் பொரட்டை வாங்கி தருவாரு. இவ என்னத்துக்கு சாப்பிடாம இங்க குத்த வச்சுக்கிட்டு இருக்கா ராத்திரி? இவளுக்கு என்ன தூக்கமா வரலையா உமா? சொல்லுங்க கேக்குது. என்னாச்சுலா, தூங்கலையா, சாப்பிடலையாம ஏன், என்னாச்சு, உடம்பு கிடம்பு சரியில்லையா? என்ன சாப்பிட்டு என்ன ஆக போகுது, நம்ம கேக்கதெல்லாம் என்ன இங்க வாங்கியா தராவே? இப்ப என்னது உனக்கு வாங்கி தராம வச்சிருக்கு? அப்பயே இந்த மலைக்கு எதமா ஒரு பச்சியோ வடையோ போண்டாயோ வாங்கிதாங்கண்ணே, நீங்க என்ன வாங்கியா தந்திய? நாளாம் யாரு உங்களுக்கு, நாளாம் கேட்டா நீங்க என்ன வாங்கியா தருவீங்க? வெளியே மழை பெஞ்சுகிட்டு இருந்ததுல அதான் போய் வாங்கல.
அதுக்கப்புறம் நீயும் கேட்கல, அந்தளவு நானும் விட்டுட்டேன். வேற இப்போ கூட மழை வெளியே பொசுக்கிட்டு தான் இருக்கு. இப்போ அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? அது முடிஞ்சு போச்சு சாயங்காலமே. இப்போ ராத்திரி எழுமிச்சு ஓத்த துணிட்டு தூங்க வேண்டியது தானே? நாளைக்கு பார்த்துக்கிடலான்னு. எனக்கு பரோட்டாத்துக்கணும் போல இருக்கு. கேட்டா என்ன வாங்கியா தருவியே? டா பரோட்டாக்கு அடி போட்டுட்ட போல இருக்க. இதுக்கு தந்த நாடகமா? நீங்க சம்பாதிக்கிய உங்க காசு உங்க பணம், நீங்க விருப்பப்பட்டாதான் வாங்கி தருவிய. நானா கேட்டா வாங்கியா தர போறிய? இதுக்குதான் நானும் நாலு காசு சம்பாதிச்சிருந்தா எனக்கு வேணுங்கிறத நானே வாங்கி தின்றுருக்க முடியும். நமக்கு என்ன வேலையை கற்றுக்கிறதுக்கு அளவுக்கு நமக்கு என்ன திறமை இருக்கு? அதனால நம்ம இப்படி தான் இருந்து வாங்கிறதுக்கு ஒன்றும் திங்கிறதுக்கு ஏமாறி போய் கிடக்கணும். நம்ம அப்பா வீட்லேயே இருக்கோம். வாட்சவாதம் சரியில்லைன்னா இப்படி தான் இருந்து ஏங்கணும். சரி சரி புலம்பாத. இப்போ இனிமேல் ராத்திரி ஆகி போச்சு. இப்போ நீ பரோட்டா கேட்கணும், நான் இப்போ ராத்திரி போய் உடம்புடி போய் பரோட்டா வாங்கி உனக்கு தர முடியும். நாளைக்கு வாங்கி தரேன். இப்போ வந்து கொஞ்சம் சோறு சாப்பிட்டுட்டு வந்து படு, தூங்கு. எதா இருந்தாலும் நாளைக்கு பார்த்துக்கிடலாம். ஆபீஸ்ல இருந்து வரும்போதே நாளைக்கு ஒன்னா உனக்கு பரோட்டா வாங்கிட்டு வரேன். ஐயோ உங்களுக்கு விஷயம் தெரியாது. நம்ம டீ கடை அண்ணாச்சி இப்போ பரோட்டா போட்டு வித்துக்கிட்டு இருக்காரு. அங்க போனாலே நாலு பரோட்டாவும் சால்னாவும் சூப்பரா இருக்குதா? கட்டி தருவாரு, வாங்கிட்டு வாங்களா? எனக்கு வேற பசிக்குது. நல்லா இருக்கும் இந்த மலைக்கு எதமா பரோட்டாவும் சால்னாவும். போயிட்டு வாங்கிட்டு வாங்குங்க ப்ளீஸ்ங்க. இவ்வளோ நேரம் மூஞ்சி பீஸு போன பல்பு மாதிரி தொங்கி போய் இருந்துச்சு, இப்போ என்ன 1000 வாட்ஸ் பல்பு மாதிரி இப்படி பிரைட்டா எரியுது? எங்க எங்க வாரியில உங்க அம்மா தூங்கிருப்பாத. நம்ம நைஸா போய் மெதுவா வெளியே போய் நல்லா அந்த மலை சாரல் மாதிரி லேசா பெய்யுற மலையில வெளியே போய் டீ கடையில விட்டு பரோட்டா சாப்பிட்டுட்டு வருவோம். நல்லா ஜாலியா இருக்கோங்க, வாங்குங்க போலாம். நம்ம என்ன புதுசா கல்யாணம் ஆனா புதுமண தம்பதியா ஜோடியா போறதுக்கு? வேணா இரு வீட்டுல, நான் வேணா வாங்கி கொண்டு வந்து தாரேன். எங்க எங்க இப்ப நான் என்ன உங்களை டூரு கூட்டு போங்க, பிக்னிக் கூட்டு போங்க, ஹனிமூன் கூட்டு போங்கன்னா கேட்டேன்? இந்தா பக்கத்துல இருக்க டீ கடை, அங்க போயிட்டு அழகாக பரோட்டா சாப்பிட்டுட்டு கடையில இருந்து சாப்பிட்டா எவ்வளோ டேஸ்டா இருக்கும் பரோட்டா. அங்க போய் உட்காந்து சாப்பிடுவோன்னா கேட்க மாட்டேங்கியல. இங்க பாருமா, உன்னையெல்லாம் இந்த ராத்திரியெல்லாம் கடைக்கு கூட்டிட்டு போயெல்லாம் உனக்கு பரோட்டா வாங்கி தர முடியாது. வேணா வீட்டுல இரு, வாங்கி தரேன். சரி, நாலு பரோட்டா நல்லா சூடா நல்லா சால்னா கூட ஒரு பாக்கெட் எக்ஸ்ட்ரா கேட்டு வாங்கிட்டு வாங்க. என்ன? சரி சரி வாங்கிட்டு வரேன், வீட்டுலயே இரு. எப்படியோ நம்ம போட்ட நாடகம் ஒர்க் அவுட் ஆயிருச்சு. இவரு இப்படிதான் சொல்லுவாரு, வீட்டுல இரு காட்டுல இருன்னு. நம்ம அதெல்லாம் சொன்னா கேட்போமா? நம்மளும் பின்னாடியே போவோம். நைசா பரோட்டாலாம் கடையில போய் ரெண்டு கையால பிச்சு போட்டு குழு குழுன்னு சால்னா ஊத்தி அடிச்சாதான் நல்லா இருக்கும். அப்படியே ஒரு ஆம்பளட்டையும் போட்டு தின்னுட்டு வருவோம்.